சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு நேர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ஒன்றிய அரசு தன்னுடைய இடைக்கால நிதிநிலை அறிக்கை 2024 நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறாங்க. நிறைய எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில் இருந்தது. காரணம், தேர்தல் வருகிறது, கொஞ்சமாவது சலுகைகள் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஆனால் அந்த எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் நேர் எதிர்மாறா இந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கை அப்படிங்கிறது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மக்களுக்கான அறிவிப்புகள் பெரிதாக எதுவுமே இல்லை. டேக்ஸ் அதே மாதிரி கொஞ்சம் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்புகள்லாம் இருந்தது. பெட்ரோல் டீசல் விலை மீதான எதிர்பார்ப்புகளும் இருந்தது. எதையுமே நிறைவேற்றாமல் இந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த நிர்மலா சீதாராமன் அடுத்த முறை நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் பொருளாதாரம் சார்ந்தும் இன்னொரு பக்கம் பொலிட்டிக்கல் சார்ந்தும் விவாதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கோம். அந்த வகையில் இப்போ முத முதல்ல நம்முடைய அமர்வில் வங்கி அதிகாரிகள் கூட்டமைப்பை சார்ந்த திரு தாமஸ் ஃப்ராங்கோ அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். நம்ம அவரோட பேசலாம். 2024 ஒன்றிய அரசினுடைய இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். இது குறித்து தன்னுடைய பார்வையை பகிர்ந்து கொள்வதற்காக வங்கி அதிகாரிகள் கூட்டமைப்பை சார்ந்த திரு தாமஸ் ஃப்ராங்கோ அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கார். சார் வணக்கம். இந்த இடைக்கால பட்ஜெட் பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? நிறைய இடைக்கால பட்ஜெட் தான், எல்லாவற்றையும் அறிவிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இருந்தால் இதை அணுகணுமா? பெரிய எதிர்பார்ப்புகள்லாம் வைத்துக் கொள்ள முடியாது. அப்ப இருக்கிறத சரியா பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? அப்படி பார்க்க முடியாது. இதுல பட்ஜெட்ல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க பேசின 58 அதிக நேரம் அவங்க எடுத்துக்கிட்டது கடந்த 10 என்ன செய்தோம், என்ன சாதித்திருக்கிறோம்ன்றதும், அதே மாதிரி 2047 விக்ஷித் பாரத்ன்னு சொல்றாங்க. அது என்ன பாரத்ன்னு எனக்கு இன்னும் புரியல. மேம்பட்ட பாரதம் அப்படின்னு ஒரு அர்த்தம் காட்டுது. அந்த அம்மா பேசும்போது விகாசித் பாரத்ன்னு சொல்றாங்க, எழுத்துல பார்த்தாச்சுன்னா விக்ஷித் பாரத்ன்னு சொல்றாங்க. அவங்களுக்கே ஹிந்தியில எவ்வளவு குழப்பம் இருக்கு, அப்ப மற்ற மக்களுக்கு எவ்வளவு குழப்பம் இருக்குன்னு பாக்கணும். இப்ப அதுல இந்த 10 சாதனைன்னு அவங்க அதை பட்டியலிட்டு இருக்கிறதுனால நான் கொஞ்சம் இதுக்கு முன்னால 2014 தேர்தல்லையும் 2019 தேர்தலுக்கு முன்னால அவங்க அறிக்கையில என்ன வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாங்க அப்படின்றத கொஞ்சம் புரட்டி பார்த்தேன். ஒன்னு வாக்குறுதிகளுக்கு அப்பாற்பட்டே சொன்ன ரெண்டு பெரிய விஷயங்கள். ஒன்னு என்னன்னு சொன்னா இந்த நதிகள் அனைத்தையும் இணைப்போம் அப்படின்னாங்க. இந்தியா முழுவதும் ஒவ்வொருத்தருடைய கணக்குலையும் 15 போடுவோம் நாங்க. இது ரெண்டுக்கும் பற்றியும் இப்ப இன்னைக்கு பேச்சே இல்லை. இதுக்கு அப்பாற்பட்டு அவங்க சொல்லியிருந்த உறுதிமொழிகள் என்னன்றத நான் கொஞ்சம் பட்டியல் போட்டு சொல்றேன். 100 கோடியில் அடிப்படை கட்டுமானங்களை உருவாக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அதை பற்றி ஒரு தகவல் இல்லை. அதே மாதிரி விவசாயிகளுடைய வருமானத்தை 2022 இரட்டி பார்க்குவோம்னு சொன்னாங்க. அது நடக்கல. எல்லோருக்கும் வீடு 2022 கொடுக்கப்படும்னு சொன்னாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னாக்கி அடுத்த 5 இன்னும் 2 பேருக்கு மீதி உள்ளவங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து 2 பேருக்கு ஒரு வருடத்துக்கு 2 பேருக்கு வேலை வாய்ப்பு புதிதாக கொடுப்போம்னு சொன்னாங்க. அது நடக்கல. ஒரு அக்ரி ரயில் நெட்ஒர்க்னு ஒன்று உருவாக்குவோம் விவசாயிகளுக்கு உதவியதற்காக அப்படின்னாங்க. அது இன்னைக்கு இல்லை. சிறு குறு விவசாயிகளுக்கு ஒரு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனோ இந்தியா முழுவதும் இரிகேஷன் தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் விவசாயத்துக்கு தண்ணீர் கொடுப்பதற்கான சேனல் உருவாக்கணும்னாங்க. நடக்கல. விவசாயிகளுக்கு 0% இன்ட்ரெஸ்ட் வட்டியே இல்லாமல் எல்லா விவசாயிகளுக்கும் 100,000 வச்சு கடன் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. உயர்கல்விக்காக 100,000 ஒதுக்குவோம்னு சொல்லியிருந்தாங்க. அட்டல் திங்கரிங் லேப்னு ஒன்று எல்லா பிளாக்லையும் எல்லா ஊராட்சி வந்தியங்கள்லையும் உருவாக்குவோம்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஊரில் எங்கேயும் நான் அதை பார்க்கல இதுவரை. எல்லா ரூட்டு அதாவது ரயில் ரூட் வந்து எலக்ட்ரிஃபை பண்ணிடுவோம், அது பிராட்கேஜாக மாற்றிடுவோம்னு சொல்லியிருந்தாங்க. நடக்கலை. எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லயும் ஃப்ரீ வைஃபை கிடைக்கும்னு சொன்னாங்க. பெரிய ரயில்வே ஸ்டேஷன்லயே கனெக்ஷன் கிடைக்க மாட்டேன்னுது. ஒரு டெடிக்கேட்டட் ஃப்ரைட் கார்டினர் உருவாக்கும்னு சொன்னாங்க. இப்போ வந்து
மூணுன்னு உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஒன்று கூட உருவாக்கப்படவில்லை. 1.5 லட்சம் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் ஆரோக்கியத்திற்காக உருவாக்கணும்னு சொன்னாங்க, இதுவரைக்கும் ஒன்றையும் காணோம். கங்கை நதியை தூய்மையாக்குவது 2022 தூய்மையாக்கிடுவோம்னு சொன்னாங்க, நடக்கல. வியாபாரிகளுக்குன்னு தனியாக ஒரு வெல்ஃபேர் ஃபண்ட் உருவாக்குவோம்னு சொன்னாங்க, செய்யல. இந்த நாட்டில் மருத்துவர்களுடைய எண்ணிக்கை என்பது 1:1400 பேருக்கு ஒரு மருத்துவர் உருவாக்குவோம்னாங்க, நடக்கல. அதே மாதிரி இது வருமானத்தை இரட்டிப்பாக்குவோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க, அதுவும் நடக்கும். அப்ப இன்னைக்கு அவங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது, ஒண்ணு இந்த நம்பிக்கை எல்லாம் இருந்ததுனால மக்கள் வந்து சரி நாங்க கொஞ்சம் வழி தவறி விட்டோம், அதெல்லாம் சரி செய்ய போகிறோம் அப்படின்னு ஏதாவது நம்பிக்கையை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. மக்களுக்கெல்லாம் பெட்ரோல் டீசல் கேஸ் விலை குறைக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தாங்க. வேலை வாய்ப்புக்கு ஏதாவது அறிவிப்பு வரும்னு நினைச்சாங்க. கல்வி சுகாதாரத்துக்கு 6%, 3% நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்படும்னு சொல்லி இருந்தது நடக்கும்னு நினைச்சாங்க. பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய கடனுக்கு வட்டி விகிதம் குறையணும்னு நினைச்சாங்க. சிறு குறு தொழில்களுக்கு அதே மாதிரி வட்டி விகிதம் குறைக்கப்படும்னு கோரிக்கை இருந்தது, இது எதுவுமே நடக்கல. ஆனால் பொருளாதார அறிக்கை சமர்ப்பிக்காமலே பிரதமருக்கு இந்த நாட்டினுடைய குடியரசு தலைவரை வச்சு ஒரு 35 சாதனை பட்டியல் சொன்னாங்க. அது அப்படியே வந்து இப்ப திருப்பி வந்து நிதியமைச்சர் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இதுல நான் பாக்குறது என்னன்னு சொன்னா, ஒண்ணு நாம போகக்கூடிய பொருளாதார பாதை தவறு இருக்குதுன்றத புரியும் போதுதான் அதை திருத்திக் கொள்ள முடியும். அதுக்கு பதிலாக திருப்பி திருப்பி நம்ம பொய்யே சொல்லிட்டு இருந்தோம்னு சொன்னா அது வந்து நம்மளை ஆபத்துல கொண்டு போய் விடும். அந்த ஆபத்தை நோக்கி செல்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் பாக்குறேன். ரெண்டாவது, நம்ம இந்தியாவினுடைய நிலைமை என்ன இருக்குது உலக அளவுலன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்து போது, ஜனநாயகத்துல 46வது இடத்துல இருக்கிறோம், அமைதியில 126, குளோபல் பீஸ் இண்டெக்ஸ்ல 126வது இடம், டேலண்ட் பூல்னு பார்த்தா 103வது இடம், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னா 112வது இடம், ஹங்கர் இண்டெக்ஸ்ல வறுமையில 111வது இடத்துல இருக்கிறோம், மகிழ்ச்சி ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்கு அதுல 126வது இடத்துல இருக்கிறோம், பிரஸ் ஃப்ரீடத்துல 161வது இடத்துல இருக்கிறோம். அப்போ இது இந்தியா வந்து முன்னோக்கி செல்கிறதா பின்னோக்கி செல்கிறதான்னு பாக்குற வேண்டிய அவசியம் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, உலகத்திலேயே 3வது வருமானம் கூடக்கூடிய நாடாக நாங்கள் சீக்கிரம் மாத்திடுவோம், $5 trillion வருமானம் மொத்த வருமானம் வரக்கூடிய நிலைமைக்கு சீக்கிரத்துல வந்துடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னா, இந்த வருமானம் என்பது மற்ற நாடுகளோட கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இப்போ இந்த நாட்டினுடைய மொத்த வருமானம் இது வந்து பட்டியல் ரெடிமேடா கிடைக்குது. அமெரிக்காவை பார்த்தீங்கன்னா அது முதலிடத்துல இருக்குது, அதுல வந்து 26,462 பில்லியன் டாலர், சைனா 19,376 பில்லியன் டாலர், ஜப்பான் 4,411 பில்லியன் டாலர், ஜெர்மனி 4,309 பில்லியன் டாலர், இந்தியா 3,755 பில்லியன் டாலர். அப்போ நம்ம அமெரிக்காவோட ஒப்பிட வேண்டாம், சீனாவோட ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னாலேயே சீனா நம்மளோட 5 மடங்கு பெரிய வருமானத்தை உள்ள நாடாக இருக்கு. அதை விட முக்கியமானது ஒண்ணு என்னன்னு சொன்னா, பெர் கேபிட்டா இன்கம், ஒரு நாட்டினுடைய சராசரி மனிதர்களுடைய வருமானம். அது பாத்தீங்கன்னு சொன்னா அமெரிக்காவில் அது 80,399 டாலர், அதே இது பிரான்ஸ்ல 46,314 டாலர், சைனாவில் 13,724 டாலர், நமக்கு வவந்து வரும் 2,389 டாலர் தான். அப்போ நாம வந்து வளர்ந்திருக்கிறோம்னு சொல்லும் போது ஒப்பிட்டு பார்த்து சொல்லணுமே தவிர, நாம ஏதோ கொஞ்சம் 10 வருஷத்துல நிச்சயமா ஒரு வளர்ச்சி இருக்கும், அந்த வளர்ச்சியை மட்டும் பட்டியல் போட்டுட்டு அது பெரிய சாதனைன்னு சொல்றது தவறு. குறிப்பாக
இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க 150% வருமானம் அதிகரித்திருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்னு. ஆனா இந்த 2014 முன்னால் இருந்த 10 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா அது 157% அதிகரித்திருக்கிறது. இந்த 2 புள்ளி வரமுமே தப்புன்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. உண்மையில அதிகரிச்சிருக்கிறது ஒரு 35% தான் அப்படின்னு இப்போ இந்த ஹிந்து லிட்டரரி ஃபெஸ்டிவல்ல பேசும்போது டாக்டர் ஜெய்தி கோஸ் ஒரு சிறந்த பொருளாதார நிபுணர், சர்வதேச அளவுல அவருக்கு பல பாராட்டுகள் விருதுகள் கிடைச்சிட்டு இருக்கு, அவங்க சொல்லிட்டு போறாங்க. அப்படி இருக்கும்போது நாம உண்மையை மறைத்து கொண்டு மக்களை ஏமாத்துறதுன்றது எவ்வளவு நாளைக்கு முடியும் அப்படின்றது தெரியல. நம்ம ஆபத்தான நிறைய விஷயங்களை பட்டியல் போட்டீங்க, அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி அது என்ன கொடுத்தாங்க, இன்றைக்கி ஒரு இன்ட்ரீம் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க, அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது, அப்போ செஞ்சுருக்கிறாங்களோ ஒப்பீடு, நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோங்கிற விட அதெல்லாம் செய்யலை அப்படிங்கிற மாதிரியான அவ்வளோ விஷயங்கள். பட் எனக்கு அடிப்படையிலே கேள்வி என்னென்னா, ஜிடிபிக்குன்னு ஒரு புது விளக்கம் கொடுத்து அவங்க ஒரு பேசுனாங்க இல்லைங்களா, ஜிக்கு ஒரு விளக்கம் கவர்னன்ஸ், டிக்கு டெவலப்மெண்ட், பிக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு. அப்போ இது மூணுதுலையுமே தோல்வி அப்படின்ற உங்களுடைய பார்வை எனக்கு புரியுது, அப்படிதான் எடுத்துக்கணுமா? ஆமா, கவர்னன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னு சொன்னா சில மேற்கோள்களோட பார்க்கலாம். இன்னைக்கு அவங்க கொடுத்திருந்த ஒரு உத்தரவாதம், மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் கொடுப்போம், நிதி கொடுப்போம்ன்றது, அது நடக்கல. மினிமம் கவர்மெண்ட், மேக்சிமம் கவர்னன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு உண்மையில சிஏஜி ரிப்போர்ட் பாத்தீங்கன்னு சொன்னா, சிஏஜி ரிப்போர்ட்ல ஒவ்வொரு அமைப்புகள்லையும் எவ்வளவு ஊழல்கள் நடந்திருக்குது, எவ்வளவு மோசமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி டெவலப்மெண்ட்னு சொன்னா வளர்ச்சி, யாருக்கு வளர்ச்சி? இந்த பட்ஜெட்லயே பாத்தீங்கன்னு சொன்னா, நான் வேற ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணேன், அதானிக்கு என்னெல்லாம் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, டீப் சி எக்ஸ்ப்ளோரேஷன், இது யாருக்கு பலன் கிடைக்க போகுது? அதானிக்கு. வயபிலிட்டி கேப் ஃபண்ட், ஏர்போர்ட்டுக்கு, ரோடுக்கு, போர்ட்டுக்கு, இது அவருக்கு கிடைக்க போகுது. ஒரு சிமெண்ட் காரிடார், இன்னைக்கு அவர் சிமெண்ட் உற்பத்தியில ஒரு பெரிய இடத்துல இருக்கிறாரு, அவருக்கு அதுக்கான சலுகை. இப்படி பாத்தீங்கன்னா தி குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் காரிடார், இப்படி எல்லாமே வந்து அடானிக்கு கொடுக்கற மாதிரி, அம்பானிக்கு கொடுக்கற மாதிரி உள்ள திட்டங்கள் இருக்கு. நீங்க கவர்னன்ஸ் பத்தி சொல்றீங்க, அவங்க ஒரு உதாரணம் சொல்றேன், 75 புதிய மருத்துவமனைகள், எய்ம்ஸ் உருவாக்கணும்னு அவங்க கொடுத்திருந்த வாக்குறுதி, இன்னைக்கு 15 சாதித்திருக்கிறோம்னு சொல்றாங்க. இந்த 15 அடிக்கல் நாட்டி 6 வருஷம் ஆன மதுரை என்னாச்சு, அதை பற்றி பதில் இல்லை. தர்பங்கா, பீகார்ல தர்பங்கான்னு ஒன்று எய்ம்ஸ் ஸ்டார்ட் பண்ணதாட்டு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க, போன வாரத்தில் வீடியோ போட்டு காட்டுறாங்க, அங்கே வந்து ஒரு கல்லு கூட இன்னும் போடலை. இப்படி இதுதான் இவங்க சொல்லக்கூடிய வளர்ச்சி, கவர்னன்ஸு, பர்ஃபார்மன்ஸ்ன்றது இப்படிதான் இருக்குதுன்றதுக்கு சின்ன உதாரணங்களே போதும். இதே மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகணும். ஓகே சார், நிச்சயமா நிறைவான ஒரு கேள்வி கூட. அப்போ அவங்க கடைசியில் பட்ஜெட்டை ஆரம்பிக்கும் போதுமே சரி, முடிக்கும் போதுமே சரி, முழுமையான பட்ஜெட்டை அடுத்து நான் வந்து தாக்கல் பண்ணுவேன் அப்படிங்கிற டோன்ல தான் அவங்க வந்து முடிக்கிறாங்க. காரணம், நாங்கள் இவ்வளவு விஷயங்களை செய்திருக்கிறோம் அப்படிங்கிறதா அந்த நம்பிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த நம்பிக்கை என்பது நிறைவேறுமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஓகே, குறிப்பாக பாத்தீங்கன்னு சொன்னா, அவரு ஏன் இக்கனாமிக் சர்வே கொண்டு வரல அப்படின்றதுக்கு ஆனந்த் நாகேஸ்வரனும் இதே மாதிரி தான் சொல்றாரு, நாங்க ஜூன் ஜூலைல வந்து இது கொண்டு வருவோம்னு. ஒன்னு, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு சரியான புள்ளி விவரங்கள் இல்லை. ரெண்டாவது, இந்த நம்பிக்கைகள் வந்து இப்போ 1977 இந்திரா காந்தி தேர்தல் அறிவிக்கிறாங்க, அதுக்கு முன்னால அவங்க விசாரிக்கிறாங்க, உளவுத்துறை எல்லா உளவுத்துறை உள்ளதையும் விசாரிச்சு என்ன நிலைமை இருக்குன்னும் போது, மக்கள் வந்து 20 திட்டம் பிரமாதமா நடந்திருக்குது, அலுவலகங்கள்லாம் ரொம்ப நல்லா நடக்குது, நிறைய சாதனைகள் செய்திருக்கிறீங்க ஏழைகளுக்குன்னு சொல்லி இன்னைக்கு முத்ரா லோனை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க, அன்னைக்கு ஐஆர்டிபி கொடுத்தாங்க, இதெல்லாம் நிறைய பேருக்கு பிரயோஜனமா இருக்கு, அதனால நீங்க ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறீர்கள்னு சொன்னாங்க. ஆனா தேர்தல் முடிவு வந்தபோது காங்கிரசினுடைய நிலைமை படுதோல்வியாக இருந்தது, வரும் 154 தான் இருந்தது, 320-ல் இருந்து 154 வந்துடுச்சு. அப்போ இந்த மாதிரி நம்பிக்கைகள் வந்து மக்களுக்கு, இல்லை இல்லை நாங்கள் ஜெயிச்சிட போகிறோம்னு சொன்ன உடனே மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், அது ஒரு தவறான பார்வையாக நான் பார்க்குறேன். நிச்சயமா, இன்னும் ஒரு கேள்வியோட நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இன்ட்ரீம் பட்ஜெட்டில் இந்த டேக்ஸ் ஸ்லாப் வந்து மாத்துறதோ
அதே மாதிரி டாக்ஸை வந்து குறைக்கிறதோ கூட்டுறதோ பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறதோ தவறான ஒன்றா? அதை சரி செய்யலாம் இன்ட்ரீம் பட்ஜெட்ல அதெல்லாம் நீங்க எதிர்பார்க்க முடியாதுன்னு சில பேர் சொல்றாங்களே, இல்ல நம்மளுடைய எதிர்பார்ப்பு மேலே தவறு இருக்கா? பெட்ரோல் டீசல் விலையை பொறுத்தவரையில இப்போ வந்து அது பட்ஜெட்லயே கொண்டு வர்றது இல்லை, அதுக்கு அட்மினிஸ்ட்ரேட் ப்ரைசஸ் இருக்கு, அது அப்பப்ப மாத்திக்கிடுறாங்க. நீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கேஸ் விலையும் பெட்ரோல் விலையும் இந்த 5 மாநில தேர்தலுக்கு முன்னால கொஞ்சம் குறைச்சாங்க. ஸோ அதனால அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, இந்த டைம்ல பட்ஜெட்டுக்கு அப்பாற்பட்டு கூட அதை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு, ஆனா இதுவரை செய்யலை. ஒருவேளை தேர்தல் அனௌன்ஸ் பண்றதுக்கு 2 நாளைக்கு முன்னால செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, இது இன்டரிம் பட்ஜெட்டாக இருந்தாலும் அதுல அவங்க நிதி ஒதுக்கீடுகள்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வருஷத்துக்கான தேவை என்னன்றத குறியிட்டு காட்டியிருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா பல்வேறு துறைகளுக்கான நிதி என்பது குறைக்கப்பட்டிருக்கிறது. நேர் மாறாக அவங்க சாதனையாக சொல்றதெல்லாம் கடனை பெட்டி தான். முத்ரா லோன் நாங்கள் கூட்டியிருக்கிறோம், பிஎம் ஸ்வாநிதி கூட்டியிருக்கிறோம், கிசான் கிரெடிட் கார்டு கூட்டியிருக்கிறோம், பெண்களுக்கெல்லாம் அவங்க வந்து 1 கோடி பெண்களை வந்து லட்சாதிபதி ஆக்கியிருக்கிறோம். 1 லட்சம் கடன் வாங்கிட்டாச்சுன்னா உடனே அவங்க வந்து லட்சாதிபதி ஆயிட முடியுமா? அந்த கடன் அவங்க திருப்பி கட்ட வேண்டியது இல்லையா? அதுக்கு அவங்களுக்கு வருமானம் வேண்டாமா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பட்ஜெட்ல சொல்லும் போது இந்த பட்ஜெட்ல சில நல்ல காரியங்களை நிச்சயமா செய்திருக்க முடியும். வேலை வாய்ப்புக்காக சில விஷயங்களை செய்திருக்க முடியும், கல்வி சுகாதாரத்திற்காக செய்திருக்க முடியும், அதை செய்யல அப்படின்றத நான் வருத்தத்தோட பார்க்கிறேன். நிச்சயமா சார், எங்களோட இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி தாமஸ் பிராங்கோ சார். நன்றி. நன்றி, வணக்கம். இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்ணிருக்கிறாங்க, எப்படி சார் உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, இது எனக்கு வந்து இடைக்கால பட்ஜெட்டா இருக்கலாம், பொலிட்டிக்கல் பட்ஜெட்டாக இருக்கலாம், தேர்தல் பட்ஜெட்டாக இருக்கலாம், ஆனால் மக்களின் பட்ஜெட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய பார்வையில இது மக்களின் பட்ஜெட்டா தெரியலையே. ஏன்னு சொல்றேன், இப்ப கூட ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு தகவல் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எந்த ஒரு பட்ஜெட்டுமே அதுல என்ன சொல்ல வராங்க, இத ஜோக்கா எடுத்துக்க முடியல, இது சீரியஸா எடுத்துக்க முடியுது. எவ்ரி பட்ஜெட் புவர் கெட்ஸ் சப்சிடி அண்ட் த ரிச் கெட்ஸ் ரிபேட், த மிடில் சி த டிவி அண்ட் டிபேட் அப்படின்னு ஒரு வாசகம். இது உண்மையாகத்தானே இருக்கு ஐயா? நான் கேட்கிறேன், ஆர்பிஐனுடைய கன்சியூமர் கான்பிடன்ஸ் சர்வே இப்போ தகவல் ஒன்று சொல்லுது. அது எப்பவும் பண்றதுதான், 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி பண்ணக்கூடிய ஒரு சர்வே. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் உங்களுடைய எக்கனாமிக் சிச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்கா ஒர்ஸ்ட் ஆயிருக்கான்னு கேக்குது. டிஃபரண்ட் சேலரியில இருக்கிறோம், இதுல 50,000 ரூபாய் மாத சம்பளம் வாங்குறவங்க வரிக்க இருக்கிறவங்க சொல்லியிருக்கிறது, போன வருஷத்தை விட இந்த வருடம் என்னுடைய எக்கனாமிக் சிச்சுவேஷன் வர்சன் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இப்படி எந்த வகையிலையாவது கிட்டத்தட்ட 0.3% டாக்ஸ் பேயர், 20% இன்கம் டாக்ஸ் செலுத்துபவர்களாக இருக்கிறார்கள் இந்த நாட்டில். 8 கோடி ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருக்கான்னு ஒரு புறம் சொல்றோம், இன்னொரு புறம் பார்த்தால் மக்களின் வாழ்வாதாரத்தை இழந்து இருக்கிறார்கள். நேற்றைக்கு பார்க்கிறோம், 10,000 தொழிலாளிகள் இந்தியாவிலிருந்து இஸ்ரேலுக்கு வேலை வாய்ப்புகளை தேடி போறாங்க, இன்னும் 100,000 பேர் போறாங்கன்னு பார்க்கிறோம். வருத்தம், வேலை தேடி வெளிநாடு போவதற்கு கொடுக்காது, அது அதிக சம்பளத்தை ஈட்டுவதற்காகத்தான் போகிறார்கள், போகட்டும், சந்தோஷம்தான். ஆனால் இஸ்ரேலுக்கு போகக்கூடிய சூழ்நிலை வருதுன்னா அவர்கள் வாழ்வை ரிஸ்க் எடுத்து போறாங்க, ஒரு சாவுக்கும் தயாராக கூடிய ஒரு வாய்ப்பாத்தான் நான் பார்க்கிறேன். என் கண்ணில் தண்ணீர் வருகிறது. இந்த பக்கத்துல நம்ம பேசே இருக்கிறோம், பர் காபிட்டா இன்கம் GDPயோட ஒரு ஸ்டடி ஒண்ணு சொல்லுது சரவணன், அமெரிக்கால GDPயினுடைய பர் காபிட்டா வந்து $76,000, இந்தியால $2,300. எங்க இருக்கும் பாருங்க, மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். இந்தோனேஷியா $4,800, நம்மளை விட 2 மடங்கு அங்க வாழ்பவர்கள். சைனா நம்மை விட 4 மடங்கு, $12,000. அதை பற்றி பேச வேண்டாமா? குறிப்பிட்ட வளர்ச்சியை மட்டும் பேசினால் போருமா? தேவைதான், நான் தேவை என்று சொல்லவில்லை. இந்த நேரத்துல பேர் சொல்லி தப்பிச்சுக்கலாம், இது இடைக்கால பட்ஜெட், நாங்க திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நல்ல பட்ஜெட்டை கொடுப்போம், பெரும் பட்ஜெட்டை கொடுப்போம். பட்
அதே கேள்வி எனக்கு இன்னொன்னு. அப்ப இந்த இடைக்கால பட்ஜெட்ல உங்களால 100,000 கோடி ஆதிக்காக நாங்க ஒதுக்குகிறோம், அல்லது உங்க 1 கோடி வீடுகளுக்கு நாங்கள் சூரிய மின்சாரம் தருகிறோம், அல்லது இத்தனை கோடி மக்கள் பெண்களுக்கு நாங்கள் ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் தருகிறோம், அல்லது சம்பாதிக்கக்கூடிய வழிகளை தருகிறோம் என்று சொல்றதெல்லாம் அப்ப இடைக்கால பட்ஜெட்ல அதெல்லாம் சொல்லலாம். அப்படின்னாக்க வேலை வாய்ப்பை பற்றியும் சொல்லுங்களேன், சிறு குறு தொழில்கள் நலிந்து கொண்டிருக்கிறவே அதற்கு ஏதாவது சலுகை சொல்லுங்களேன். அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே, கடன் கொடுப்பார் யாரே, கொடுத்த கடனை புடுங்கிக் கொள்வதற்குத்தான் பேங்குகள் எங்க பின்னாடி அலையுதுன்னு சொல்லி கதறாங்களே, ஏன் காதில் விழவில்லை? ஒரு பட்ஜெட் என்பது அது எந்த பட்ஜெட்டாக இருந்தாலும் பரவாயில்லை, மக்களின் கண்ணீரை துடைப்பதாக இருக்க வேண்டும், மக்களின் துயரத்தை காப்பாற்றுவதாக இருக்க வேண்டும். இந்த மாதிரியான ஒரு காலகட்டம், கடுமையான காலகட்டம், ஐடி துறையில ஆட்குறைப்பு ஃபாஸ்டா நடந்துகிட்டு இருக்கிற காலகட்டம், 2 வருடங்களாக கேம்பஸ் இன்டர்வியூல எந்த ஆட்களும் ஐடி நிறுவனம் எடுக்காத ஒரு காலகட்டம், குறும் தொழில்கள் அழிந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம், 900 கோடி அமேசான் போன்ற ஆப் மூலியமாக இயங்கக்கூடிய இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல தொழில் போயிட்டு இருக்குனாக்க, வருமானம் போய்கிட்டு இருக்க, நடைமுறையில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் அவலப்படுகிறார்கள் என்று அர்த்தம். அரசுக்கு நஷ்டம் இல்லை, ஏன்னா அந்த வருமானம் வந்துருது, ஆனால் எங்கிருந்து வருமானம் வருகிறதுன்றத பார்க்கணும். அப்போ இத்தனை கோடி மக்களினுடைய கண்ணீர் இந்த பட்ஜெட்ல கொஞ்சமாவது துடைக்கப்பட்டிருக்கானா? இன்னும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறது வாக்குறுதிகள், பலமான கட்டமைப்பை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், ஸ்பிரிச்சுவல் டூரிசத்தை வளர்ப்பதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம், ஐஐடி நடத்துவதை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம், எய்ம்ஸை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம், எல்லாத்தையும் கட்டமைக்கிறத பத்தி தான் பேசிக்கொண்டிருக்கிறோமே தவிர 5 வருடத்தில் வளர்ந்த பாரதமாக மாறிவிடும் என்பதை நான் 2014 கேட்டேன், 2019 கேட்டேன், 2024 கேட்கிறேன். அப்போ இன்றைய காலகட்டத்தில் சிறு குறு தொழில் முனைபவர்கள் படும் கஷ்டத்தை அரசு உணர்ந்ததாக தெரியவில்லை, அதனுடைய பாதிப்பு எந்த விதத்துல கொண்டு போய் நிறுத்திருக்குன்னு பாருங்க. புதுசா ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க வாரத்துக்கு முன்னாடி, எம்எஸ்எம்இக்கு நீ பேமெண்ட்டை கொடுக்கலைன்னா அந்த 45 நாட்களுக்குள்ள எம்எஸ்எம்இ நிறுவனத்திற்கு உன்னுடைய பேமெண்ட் போய் சேரலைன்னா அந்த தொகைக்கு உண்டான வருமானமாக கணக்கெடுத்து கொள்ளப்பட்டு உன்னிடமிருந்து இன்டாக்ஸ் வாங்கிடுவோன்னு. இது என்னது? இது யாருக்கு போகணுமோ அந்த அவனுக்கு பணத்தை கொடுக்கலைன்னா பனிஷ்மெண்ட் கொடுத்து அவனுக்குத்தானே அதிகமான ஒரு பணம் அப்படி மாதிரி வாங்கி தரணும். நான் நடுவில் அதுல இருந்து இன்கம் டாக்ஸ் சம்பாதிச்சிருவேன் அப்படின்னாக்க அப்ப என்ன ரிசல்ட் தெரியுமா? பெரிய நிறுவனங்கள் எம்எஸ்எம்இக்கு ஆர்டர் கொடுக்கறத நிறுத்திடுச்சு. இது யார் சொல்றாங்க? அகமதாபாத்ல இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகள் சொல்லுது. நேற்று டைம்ஸ் ஆஃப் இந்தியால வந்த செய்தி இது, நியூ எம்எஸ்எம்இ பேமெண்ட் ரூல் டு மெனி கேன்சல்டு ஆர்டர்ஸ். அப்போ பாலிசிக்கும் நடைமுறைக்கும் கேப் இருக்கா இல்லையா? கப் இந்த லிப்னு சொல்லுவோம் தெரியுமா, இந்த கேப் பிட்வீன் த கப் அண்ட் த லிப்னு சொல்லுவோம். அப்ப அடுத்தது நம்ம என்ன பாக்குறோம்? ஒருவேளை இவர்களுக்கு குறும் தொழில் சிறு தொழில் படுகிற கஷ்டங்களை உணர முடியலையோ, அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிற கன்சல்டன்ஸ் எல்லாம் ஃபாரின்ல இருந்து வந்தவங்களோ, கார்பரேட்ல வேலை செய்தவர்களோ, அவர்களது பார்வை இவர்கள் இல்லையோ, இவர்களது தேவை அவர்கள் உணரவில்லையோன்னு தோணும். இரண்டாவது கேள்வி சரவணன், இந்த மாதிரி நேரத்துல எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்ட நேத்து சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் கொடுத்திருக்கணுமா கூடாதா? இன்ட்ரீம் பட்ஜெட்ங்கிறதுனால அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்களே, அதுதான் தவறுன்னு நான் சொல்றேன். எக்கனாமிக் சர்வேன்றது வந்து ஒரு அபிஷியலா பண்ணப்படுதே தவிர, இட் இஸ் நாட் டன் பை பாலிட்டிஷியன்ஸ், இட் இஸ் நாட் டன் பை அரசு. இப்ப இந்த இதே எக்கனாமிக் சர்வே பார்த்து 1 மாசம் கழிச்சு வேற ஒரு அரசு மாறிடுமான, டேட்டா மாறுமா, மாத்திப்பீங்களா? கிடையாது. இது வந்து ஒரு ஸ்கேனிங் ரிப்போர்ட், அதை கணக்கு நேத்து கொடுத்திருந்தால் நாட்டினுடைய நிலைமை உண்மை தெரிஞ்சிருக்கும். எந்த விதத்துல கார்பரேட்டினுடைய ப்ராஃபிட் அடி வாங்கிட்டு இருக்கு, எந்த இடத்துல எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, எந்த இடத்துல செக்டருக்கு அதிகமான ஒரு சப்போர்ட் தேவைப்படுது, அதுதான் எக்கனாமிக் சர்வே. அப்போ சர்வேவை நீங்க ரிலீஸ் பண்ணாம 3 மாசம் கழிச்சு கொடுப்பீங்கன்னா
என்னுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் ஸ்கேன் ரிப்போர்ட் மாசம் கழித்து கொடுத்தால் அந்த ஸ்கேனுக்கு வேல்யூ இருக்கா சரவணன்? நாங்கள் வருவோம், வராவிட்டால் வருபவர்கள் மாற்றிக்கொள்ளட்டும் சொல்லிட்டு போயிரு. அப்ப 10 வருடம் இவர்களது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. போன வருஷம் நான் ஒன்று ப்ரொஜெக்டேன், அந்த ப்ரொஜெக்ஷனுக்கும் ஆக்சுவல்ஸுக்கும் இந்த வித்தியாசம் வந்தது, ஏன் வந்தது, எப்படி வந்ததுன்ற எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கா இல்லையா? இப்போ ஒரு நிதி அமைச்சர் 5 முறை பட்ஜெட் செஞ்சிருக்கார் அப்படின்னா 5 times எக்ஸ்பீரியன்ஸ்டு தானே அர்த்தம். ட்ரையல் அண்ட் எரர்ல இனிமேல் அவர் மூவ் பண்ண மாட்டார், ஓரளவுக்கு அவரால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னு தானே சொல்லுவார். இதைத்தான் நான் சொல்றேன், நான் இதைத்தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆரம்பத்துல நீங்க பேசும்போது முதல்ல அப்படிதான் ஆரம்பிச்சிங்க, இந்த மக்களுக்கான பட்ஜெட்டா அப்படின்னு தான் பாக்கணும், ஆனா மக்களுக்கான பட்ஜெட் இல்ல அப்படிங்கிற ஒரு புள்ளியில நீங்க வைக்கிறீங்க. ஆனா மக்களையே அவங்க 4 செக்டாரா பிரிக்கிறாங்க, விவசாயிகள், இளைஞர்கள், ஏழைகள், பெண்கள் அப்படின்னு பிரிச்சு இவர்கள் எல்லாருக்குமான பட்ஜெட்னு சொல்றாங்களே. நீங்க சொன்னத இன்னொரு மொழி தான், ஆனா நாங்க மக்களுக்காக தான் இருக்கிறோம் சொல்றாங்க. கரெக்ட் தானே? அப்ப நீங்க என்ன பண்ண சொல்ற வரீங்க? அப்போ உங்களுக்கு நினைத்தால் யாருக்கு கொடுக்கணுமோ அவர்களுக்கு கொடுப்பீர்கள், நீங்கள் நினைத்தால் யாருக்கு கொடுக்க வேண்டாமோ அவர்களுக்கு தள்ளிடுவீர்கள். அதானே சொல்ல வரீங்க? அதுதானப்பா சொல்ல வரீங்க? அதை நான் எப்படி ஏத்துக்க முடியும்? நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் சரவணன். இந்த பட்ஜெட்னுடைய இன்கம் பாத்தீங்கன்னா நெட் டாக்ஸ் ரெசிப்ட் வந்து 26 லட்சம் கோடி, அதுல நான் டாக்ஸ் ரெவன்யூ அடிஷனலா 4 லட்சம் கோடி, பாரோயிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா 17.6 லட்சம் கோடி, அதாவது 37% பாரோயிங். எக்ஸ்பென்சஸ் சைடு வாங்க, இந்த இன்ட்ரெஸ்ட், பேமெண்ட்ஸ், டிரான்ஸ்பர், இதுலயே உங்களுக்கு வந்து 7.7 லட்சம் கோடி போயிடுது. புரியுதா? இப்போ நம்ம ஜிடிபியில 80% இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கும் பேமெண்ட் கொடுக்கறதுக்கும் நம்ம டிரான்ஸ்பருக்கும் தான் போகுது. அப்போ வளர்ச்சின்றது 20 லட்சம் கோடி தான் நம்ம கையில இருக்கு. அந்த அதுதான் நம்மளுடைய சப்சிடிக்கு கொடுக்கும், சென்ட்ரலைஸ் ஸ்பான்சர்டு ஸ்கீம் கொடுக்குறோம். அதை எப்படி கொடுக்க போறோன்றது இன்னைக்கே சொல்லிட்டு போலாமே, தப்பு என்ன இருக்கு? தப்பு என்ன இருக்கு? உங்களால தான் கணிக்க முடியுது. நீங்க தான் சொல்றீங்களே அடுத்த வருஷம் நிச்சயமாக நாங்க ஜிஎஸ்டியில 1,85,000 கோடி வசூல் பண்ணுவோம் ஒரு மாதத்திற்கு, சொல்றீங்களா இல்லையா? You are able to predict. Then why can't you predict the expenses also? கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. 3 மாசம் வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சிறு குறுத்தல்கள் மார்ச் மாசம் வந்ததுன்னா கழுத்து நெரிக்கப்படும். அவர்கள் எப்படி தாக்கு பிடிப்பாங்கன்னு பார்க்கணும். இப்போ ஏற்கனவே எக்ஸ்போர்ட்டர்ஸ் உங்களுக்கு இல்லையா, எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு ஆர்டர்ஸ் இல்லை, குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு பார்த்துட்டு இருக்கோமா இல்லையா? பார்க்குறோமா இல்லையா சரவணன்? நிச்சயமா சார். இப்போ நீங்க இன்னொரு விஷயம் ஆரம்பத்துக்கு பேசும்போது குறிப்பிட்டீங்க, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கம்பேர் பண்ணி சொல்லுங்க பெர் கேபிட்டா அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு. ஆனா இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் டேட்டா சொல்லியிருக்கிறாங்க, சராசரி வருமானம் அப்படிங்கிறது 50% அதிகரித்திருக்கிறது, மக்கள்ல மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க ஒரு டேட்டா சொல்றாங்க. அதுக்கு நேர் எதிர்மாறா உங்களோட கருத்து இருக்கு? ஆமா, நான் வந்து இப்போ ஒரு டம்ளர் வைக்கிறேன், அதுல பாதி தண்ணீரை வைக்கிறேன். நீங்க சொல்றீங்க ஹாஃப் டம்ளர் இஸ் ஃபுல்லுன்னு சொல்றீங்க, நான் ஹாஃப் டம்ளர் எம்டின்னு சொல்றேன். ரெண்டு பேரோட தப்பா பார்வையில தானே டிஃபரன்ஸ் இருக்கு? நான் கஷ்டப்படும் மக்களை பார்த்து சொல்றேன், நான் வேலை இழந்தவர்களை பார்த்து சொல்றேன், வேலை குறைப்பை பார்த்து சொல்றேன். எத்தனை படித்த இளைஞர்கள் இன்றைக்கு கிக் ஒர்க்கிங்ல இருக்காங்கன்றத பார்த்து சொல்றேன். நீங்க எத்தனை பேர் கார்பரேட்ல வேலை செய்யறான் அவனுக்கு எவ்வளவு அதிகமாச்சுன்றத பார்த்து நீங்க பேசுறீங்க. ஐ அம் ஃபைன் வித் இட். ஏன்னா உங்களது கண்களில் இருக்கக்கூடிய பார்வை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. பாக்குற பார்வையில வித்தியாசம் இருக்குன்னா, அவங்க சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற வார்த்தையும் நீங்க பயன்படுத்தி அதை நாங்க திட்டங்கள் வழியானதான் பார்க்கிறோம், மத்தவங்களுக்கு அரசியல் மொழியாக இருக்கிறது, எனக்கு திட்டங்கள் வழியா அந்த வார்த்தையை நான் பாக்குறேன்றாங்களே. அப்ப நீங்க சொல்ற பார்வை அவங்க சொல்ற பார்வை கிட்ட ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு கன்க்ளூஷன் தர வேண்டியது இருக்கு. வேற வழி இல்லை, இதுதான் வாழ்க்கை. நான் ஒண்ணு பேசுவேன், நீங்க ஒண்ணு பேங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து கேட்கறவங்களை கன்ஃபியூஸ் பண்றதுதான் வாழ்க்கை. இதில் தான் ஒரு குறிப்பிட்ட எதிர்கட்சியில் கூடிய பாலிட்டீஷியன்ஸ் இதை பயன்படுத்தணுமே தவிர நான் பயன்படுத்த முடியாது.
நான் இதை பற்றி கருத்து சொல்ல முடியாது. நான் சொல்லக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான் இருக்க முடியும், இந்த மக்களுக்கு ஒரு நிவாரணத்தை வழங்கவில்லை, ஏன் இந்த மக்கள் பார்வையை உங்கள் மீது படவில்லை, இதுதான் கேள்வி. கஷ்டப்படுகிறார்கள், மக்கள் நலிந்து கொண்டிருக்கிறார்கள், ஐசியூவில் இருக்கும் பேஷண்ட் இவர்கள், இவர்களுக்கு தேவை ஆக்சிஜன், நீங்கள் கொடுப்பது ஹார்லிக்ஸ், அது வேண்டாம், தயவு செய்து இவர்களது குரலை கேளுங்கள். இவ்வளவுதான் நான் சொல்றேன். ஒரு குரலற்றவர்களின் குரல் என்றும் போல் என்னிடம் இருந்து ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இதுல நான் கிரிட்டிசைஸ் பண்ணவோ அவர்கள் பார்வை தவறு என்றோ அவர்கள் மாட்டார்கள் என்றோ நான் சொல்லவே இல்லை. இது கவனத்தில் வரவில்லை, வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை என்பதை சொல்லுகிறேன். இதுல இருந்த இன்ஃபரன்சஸ் உங்களுக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்களுக்கு வந்துடும். நாளை காலைக்குள்ள அனைத்து கட்சியினரும் ஒவ்வொருத்தர் கருத்துக்களை சொல்லி பிரிச்சு இதுதான் என்னுடைய பார்வை சரவணன். நிச்சயமா சார், எனக்கு இன்னொரு ஒரே ஒரு கேள்வி, இப்போ கார்பரேட் டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து 30%லேருந்து 22%ஆக குறைச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது, அது ஒரு வளர்ச்சிக்கான ஒரு அடையாளமா நீங்க பார்க்கணையா? அப்ப நீங்க எம்எஸ்எம்இ அப்படின்னு வரும்போது வளர்ச்சி தானே, அது வளர்ச்சி தானே அப்பா. என்னப்பா இது, நான் வந்து கார்பரேட் இது வளர்ச்சியா இல்லையாப்பா? வளர்ச்சிக்கான பாய் தானேப்பா, உண்மைதானேப்பா? எப்படி நம்ம இல்லைன்னு சொல்ல முடியும்? வளர்ச்சி பாதை தான். இப்ப ஒரு கார்பரேட்டு 30% டாக்ஸ் கட்டிட்டு இருக்கு, இனிமேல் அவங்க 22% கட்டினா போறோம்னா அவர்களுக்கு உண்டான வளர்ச்சி இது? அப்ப தவறு இல்லையே, சொன்ன வார்த்தை கரெக்ட் தானே, தப்பான வார்த்தை இல்லையே, இதைத்தான் நான் சொல்றேன். ஓகே, இல்ல அதே பார்வை சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மேல வைக்கலன்னு ரகுநாதன் சார் சொல்றாராங்கிறது தான் எனக்கு கேள்வி. கரெக்ட், அதைத்தான் நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரமும் நான் சொன்னது அந்த பார்வை, அந்த அவர்களை பற்றிய அக்கறை, அதை பற்றிய உணர்வு, அவர்களுக்கு தரும் மரியாதையை அல்லது சொல்லேசை நீங்கள் தயவு செய்து ஏன் குறு நிறுவனங்களுக்கு கொடுக்க மறுக்கிறீர்கள்? இன்றைக்கு பேடிஎம் க்ளோஸ் ஆக போகுது, பைஜு வந்து கொண்டே வருகிறது, எல்லாரும் இதெல்லாம் தான் பெரிய ஸ்டார்ட் அப்னு சொல்லப்பட்டது. ஸ்டார்ட் அப்புகள் போயிடுச்சுன்னா அதுல வேலை செய்யறவங்களுடைய வேலை வாய்ப்புகள் போயிடுதா இல்லையா? அதை எப்படி மீட்டெடுக்கும்? இந்த இண்டஸ்ட்ரியை எப்படி காப்பாத்த போறோம்? இதுல வேலை செய்யறவங்களுடைய வேலை வாய்ப்பை எப்படி உருவாக்க போறோம்? பார்க்கணுமா கூடாதா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ பத்தி பேசியிருக்கோம் இன்னைக்கு. நாங்கள் ஐடி நிறுவனத்தில் வேலை செய்பவர்களை சுய தொழில் பண்ணுவர்களாக ஆகும் சொல்லி இருக்கிறத கேள்விப்படுற சந்தோஷம் தான். ஆனால் ஏற்கனவே சுய தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் கதறிட்டு இருக்காங்களே, அவங்களையும் கொஞ்சம் பாருங்க, குறைகளை கேளுங்க, என்னென்ன கஷ்டம்னு யோசிங்க. திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஒருத்தருடைய பிரச்சனை என்னன்னு பாருங்க, கடன் விலை ஏன் உயர்றதுன்னு பாருங்க, மூலப்பொருட்களின் விலை ஏன் உயர்றதுன்னு பாருங்க, ஏன் பங்களாதேஷ்ல இருந்து பொருட்கள் இறக்குமதி ஆகுதுன்னு பாருங்க, ஏன் சைனால இருந்து வருதுன்னு பாருங்க, பக்கத்துல இருக்கிற அந்நாடுகள் வந்து கொண்டிருப்பதை பாருங்கள். நான் தான் சொன்னேன், இந்தோனேஷியாலேயே உங்களுக்கு பர் கேபிட்டா ஜிடிபி போட்டாக்க கிட்டத்தட்ட டபுளா தானே இருக்காங்க. அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கணும். நிச்சயமா சார், மக்களுக்கான குரலாக ஒலிக்கணும், மக்களுடைய கருத்துக்களை கேட்கணும் அப்படிங்கறத உங்களுடைய ஒட்டுமொத்த பாறையாக நானும் எடுத்துக்கிறேன். என்னோட பகிர்ந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி ரகுநாதன் சார், நன்றி, நன்றி. இன்றைக்கு ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இடைக்கால பட்ஜெட் 2024 தாக்கல் செய்திருக்கிறார். அது பற்றி தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அரசியல் விமர்சகர் திரு துரைப்பாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். பேசலாம் சார், வணக்கம். இந்த இடைக்கால பட்ஜெட் பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? இல்லை, பல செய்தி நிறுவனங்கள் அல்லது பல பேர் பேசும்போது, சில பொருளாதார நிபுணர்கள் கூட ஏதோ ஒரு பெரியது நடக்க போகுது, சரி என்னமோ மாற்றம் வரப்போகுதுலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் உச்சகட்டமாக நம்முடைய பாரத பிரதமர் பேசினது தான். நேற்று பாராளுமன்றத்துக்கு நுழையும் போது எல்லாத்துக்கும் ராம் ராம் சொல்லிட்டாரு. இப்போ நீங்களும் ராம் ராம்னு சொன்னீங்கன்னா நாட்டு இப்போ பிரச்சனைலாம் தீர்ந்து போயிடும். அதை சொல்லிவிட்டு அடுத்தது என்ன சொன்னார்னா, இது வந்து கஸ்டமரி, இது எப்போதும் சாதாரணமாக நடக்கிறது தான், ஓட் ஆன் அக்கௌண்ட். இந்திய நாட்டில் ஒரு முழு அரசாங்கம் நீடிக்க முடியாத நேரத்தில் அந்த இடைக்காலத்துக்கான ஒரு பணத்துக்காக ஒரு அட்வான்ஸ் மணி, அதுதான் இது வந்து பேர் ஓட் ஆன் அக்கௌண்ட். ஆனால் அது ஓட்டான் அக்கௌண்ட்டில் கூட அவர் சொல்கிறத பாருங்க, அந்த ஓட்டான் அக்கௌண்ட்டில் கூட ஒரு விஷயத்தை அறிவிப்பதை தடுப்பதற்கு எந்த சட்டமும் இல்லை. இப்போ எதிர்பார்ப்பு எகிறது பாருங்க, அதை சொல்லிட்டு ஹைப்பை ஏற்றிட்டு
அடுத்தது என்ன சொன்னார்னா, 2019 நான் இந்த இடைக்கால பட்ஜெட்டில் தான், இந்த ஓட்டான் அக்கௌண்ட்டில் தான் விவசாயிகளுக்கு 6,000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு பேசினேன் அப்படின்னு சொல்லி அந்த அறிவிப்பையும் கொண்டு வந்தோம், திட்டமாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. நான் ஓப்பனாகவே சொன்னேன், முழு பட்ஜெட் போட்டிருந்தாலே நாட்டு மக்களுக்கும் உழைப்பாளி மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் எதுவும் இருந்திருக்காது. சரி, இவங்க போடுறதே 3-4 மாதத்துக்கான பட்ஜெட்டு, இதில் என்ன பெரிய மாற்றம் வரப்போகுது? அதனால் வருமான வரியிலோ அல்லது மற்ற எந்த இதுலையுமே எந்த மாற்றமும் இல்லை. மாறாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதான இந்த பாராளுமன்றம் 2014 ஒரு வேலையை ஒழுங்காக பண்ணிகிட்டு இருக்கேன், வெற்று பேச்சு 6 வாரம் கூச்சல், இது பட்ஜெட்டிலும் எதிரொலிச்சது. அவங்க பேசாம 3 மாசம் எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு பட்ஜெட்டை படிச்சு போயிருக்கலாம். ஆனா இவங்க என்னென்ன பேசினாங்கன்னா, 25 கோடி பேரை வறுமை கோட்டில இருந்து மேல தூக்கிட்டோம். அது கிட்டத்தட்ட என்னன்னா, நேற்று நம்முடைய ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் என்ன படிச்சாங்களோ அதுதான். நாங்கெல்லாம் படிக்கும்போது வந்து இந்த ஒப்புவித்தல் போட்டின்னு ஒன்று இருக்கும், யார் மனப்பாடம் பண்ணி கரெக்டாக ஒப்புவிக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட அதை ஒப்புவிக்கிறதுக்கு பல இவங்க பார்த்து படித்தாங்க. அவங்க படித்தது தான் இப்போ பட்ஜெட்டில் இவங்க படிச்சிருக்காங்க, 25 கோடி பேருக்கு நாங்கள் வேலை வறுமை கோட்டிலேருந்து மேலே தூக்கிட்டோம். எனக்கு புரியாத என்ன, ஒருவேளை நீங்கள் பத்திரிகையாளர் தெரிஞ்சு வச்சுருப்பீங்களா என்னன்னு தெரியல, முந்தானத்து வரல விளம்பரம் என்ன தெரியுங்களா, டிவியில் பேப்பரில் 13.5 கோடி மக்களை வறுமை கோட்டுக்கு மேலே தூக்கி விட்ட மோடி அரசாங்கம் அவரே பேசுறார். நான் தான் தூக்கி விட்டேன், அவர் கையை காட்டி பேசுறார், அவர் கையை காட்டி தூக்கி விட்டுருக்காரு பேசுறாரு. ஆனால் 3 நாளுக்குள்ள எப்படி 25 கோடி பேர் வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் உண்மையான விவரங்கள் என்னன்னா, இந்திய நாட்டு இளைஞர்களில் 40% படித்தவர்களுக்கு வேலை இல்லை. இந்திய நாட்டு இளைஞர்களில் படித்தவங்க 40% பேருக்கு வேலை இல்லை. வேலை வாய்ப்பு குறைந்து கொண்டே போகிறது. பொதுத்துறை நிறுவனங்களை தனியாரிடம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் வந்து வேலை கொடுக்கறது குறைஞ்சு இருக்குங்கிறதான் உண்மையான தரவு. ஆனால் இவங்க வந்து வறுமை கோட்டுக்கு மேலே, அப்போ வறுமை கோட்டுக்கு மேலே 25 கோடி பேர் வந்துட்டாங்கன்னா எனக்கு சில சந்தேகங்கள் வருது. என்ன சந்தேகங்கள் வருதுன்னா, அப்புறம் எதுக்கு 81 கோடி பேருக்கு நீ இலவச உணவு திட்டம் கொடுக்குற, கோதுமை கொடுக்குற, அரிசி கொடுக்குற? நான் தான் வறுமை கோட்டை விட்டு மேலே வந்துட்டேன்ல, அப்புறம் எதுக்கு எனக்கு நீ அரிசி இலவச அரிசி கொடுக்குற, இலவச கோதுமை கொடுக்குற? ஒரு கேள்வி. அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்தியா வந்து பட்டினி பட்டாளத்தில் உலக வறுமை பட்டியலில் எங்க இருக்கு தெரியுங்களா, 125 நாடுல 111வது நாடு. அப்ப இதுக்கு என்ன பொருள், எப்படி நான் விளங்கிக்கிறேன்னு புரியல. இதுதான் பர்கலா பிரபாகர், நம்முடைய நிதியமைச்சருடைய வாழ்க்கை துணைவர், அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். இவங்க மோசடியே பல மாதிரி பண்ணுவாங்க, இப்ப லேட்டஸ்டா பண்ற மோசடி வந்து புள்ளி விவர மோசடி, புள்ளி விவரத்திலும் மோசடி. உதாரணத்துக்கு சொன்னா, வேலையில்லா திண்டாட்டம் 45 வருடங்கள் இல்லாத அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஒரு புள்ளி விவரத்தை கொடுத்துட்டான். உடனே அன்னியமன் நீ புள்ளி விவரத்தை வெளியாடினாங்க. அடுத்தது என்னன்னா, அங்க இருக்கிறவங்கலாம் பதவியை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ உண்மையான புள்ளி விவரங்களை மக்கள் பெறுவதிலும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அடுத்தது 6வது நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேன்னு ஒன்று நடந்திருக்கு. அந்த சர்வேபடி இந்திய நாட்டில் மோசமான வறுமைக்கு உள்ளாகி இருப்போம் 45 கோடி பேர் இருக்கு. இது மத்திய அரசாங்கம் அறிவிச்சது தான். அப்போ இப்போ திடீர்னு 25 கோடி பேரை தூக்கி விட்டோன்னு சொல்றதெல்லாம் அதனுடைய நம்பகத்தன்மை கேள்விக்குரியதாக இருக்கிறது. நிச்சயமா இல்லை, நிறைய குற்றச்சாட்டுகள் நீங்கள் வைக்கிறீங்க. அது பட்ஜெட்டை பற்றி 3 வார்த்தையை சொல்லணும்னா, வெற்றுக்கூச்சல், 6 வாரம் அப்படின்னு ஒரு பட்டியலில் அதுதான் நடந்துட்டு. அவங்க 3 வார்த்தையை அவங்க சொல்றாங்க, ஜிடிபி அப்படின்னு சொல்லிட்டு, கவர்னன்ஸ், டிக்கு டெவலப்மெண்ட், டிக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு அவங்க 3 சொல்றாங்க. இந்த ஜிடிபியை வந்து இவங்க 7% வந்துடும் சொல்றாங்க. ஆனால் அது 7% இல்லை, நல்லா கவனிங்க, 6.5%. சரி, பல எஸ்டிமேட் இருக்கு. நீ அவங்க சொல்ற 7% வச்சுக்கோ, விலைவாசி எத்தனை பர்சன்ட்ங்க? விலைவாசி 5.69. இப்போ நீ விலைவாசி உயர்வை கழிச்சிட்டீங்கன்னா இப்போ வளர்ச்சி எவ்வளவு? 1.1. அவ்வளவுதான் ஜிடிபி. ஒரு ஜிடிபியை காட்டிலாம் அந்த பயம் காட்ட வேணாம். நான் ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி, நாட்டு மக்கள் கேட்குறவங்களுக்கு புரிகிற மாதிரி ஒன்று சொல்கிறேன். இந்திய நாட்டில் இருக்கிற 140 கோடி பேரில் 100 கோடி பேர் ஒரு நாளைக்கு 1 மீட்டர் துணி வாங்கினால் இந்திய நாட்டினுடைய ஜிடிபி 7%ல 14% உயரும். ஓகே, 1 மீட்டர் துணி வாங்கினான், ஏன்னா 100 கோடி பேர் வாங்குகிறான். அப்போ வந்து என்ன, இந்த நாட்டில் பிரச்சனை என்ன, துணி ஆளை மூடி கிடக்கிறது, துணி வாங்குவதற்கு ஆள் இல்லை, இதுதான் என்னுடைய முரணை. அப்போ இவங்க வந்து ஜிடிபியை காட்டுறேன், ஜிடிபியை காட்டுறேன், 3வது பெரிய நாடுங்கிறாங்க. 3வது பெரிய நாடாக வரலாம், ஏன்னா இடையில இருக்க இங்கிலாந்தையும் ஜப்பானையும் காலி பண்ணால் நம்ம வந்துடலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா, ஜிடிபி என்பது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியின் குறியீடு அல்ல.
அது இல்லை. கல்வி கற்றவர் எத்தனை பேர் பெருமையோடு சொல்கிறோம். தமிழ்நாடு கேரளா முதல்ல இருக்கிற மாநிலங்கள் கல்வியில். மருத்துவம் அதிகமாக இருக்கிறது எது? ஜிடிபி வளர்ச்சியாக முக்கியம், மருத்துவம் அதிகமாக கொடுக்குறது. அதுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்க கொடுக்குறாங்க, இந்த கடந்த 10 ஆண்டுகளில் 28% பெண்கள் உயர்கல்விக்கு போயிருக்கிறாங்க அப்படிங்கிற புள்ளியையும் இன்னைக்கு 28 உயர்கல்வி படிக்க 28% ஆனா தமிழ்நாட்டில் பெண் கல்வி மட்டுமே 42%, உயர்கல்விக்கு 51% தமிழ்நாட்டில் இப்போ வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் அவங்க சொல்றது வந்து வட மாநிலங்களை பத்தி சொல்லும் போது அது மாறிலாம் மாறி இருக்கலாம். இப்போ இதுவும் இது கல்விக்கும் இவங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. உண்மையாக கல்விக்கான செலவு எவ்வளவு? நம்ம ஜிடிபியில் 2.5%. உலக நாடுகளெல்லாம் 10% செலவு செய்கிற பொழுது ஜிடிபியில் நம்ம 2.5. மருத்துவத்துக்கு எவ்வளவு? மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து 3.2% தான் மருத்துவத்துக்கு. அப்போ செலவு பண்ணுறது ஜிடிபி அல்ல, அது வறுமையிலேருந்து வெளியேறினது. இப்போ வறுமையிலேருந்து வெளியேறினவங்கன்னு சொன்னால் நான் கேட்ட கேள்விக்கு பதில் வேணும் எனக்கு. அப்போ ஏன் 81 கோடி பேருக்கு இலவச திட்ட ரேஷன் கொடுக்குறீங்க? அப்போ பட்டினி குறியீடில் இந்தியாவோட நிலைமை என்ன? நம்மை விட முன்னேறிய நாடுகளாக பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாளெலாம் இருக்குது. நமக்கு பின்னாடி 14 நாடு, அது என்ன சவுத் சவுத் சகாரா பாலைவனத்தில் இருக்கிற அந்த நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள், பட்டினி பட்டாளத்தில் இருக்கிற நாடுகள் நம்மோட போட்டி போடுறோம். யாரோட போட்டி போடுறோம்? அமெரிக்காவோட போட்டி போடல. நம்ம பட்டினி பட்டாளத்தோட இருக்கிற நாடுகளோட போட்டி போட்டுருக்கோம். அதனால இவங்க சொல்கிற இது. அடுத்தது என்னன்னா, நான் அந்த 4 லட்சத்தை வெளியிட்டிருக்காங்க. ஏழைகள், பெண்கள், அது பேர் நாரி சக்தின்னு நேற்றுக்கு பிரதமர் பேசினார், அது நான் சொல்கிறேன். அடுத்தது என்னன்னா, இளைஞர்கள் இது முக்கியமான விஷயமா பேசுறாங்க. அதே மாதிரி விவசாயிகள் 4. நேத்திக்கும் ஒரு விஷயத்த பேசினார் இந்திய நாட்டோட பிரதமர், 650,000 கோடி நான் விவசாயிகளுக்கு கொடுத்துருக்கிறேன். இது யாருக்கிட்ட இருந்து எடுத்து கொடுத்தாருன்னு தெரியல, இவர் வீட்டில இருந்து கொடுத்தாரா என்னன்னு தெரியல, நான் கொடுத்துருக்கிறேன்னு பேசுறேன். இதெல்லாம் எல்லாமே விஷுவலோட இருக்கு, காட்சியெல்லாம். எங்க இருந்து எடுத்தீங்க? 124,000 தான் பட்ஜெட்ல விவசாயிகளுக்கு நீங்க ஒதுக்குனதே, ஆனால் 625,000 என்ன? அப்போ கடன் கொடுத்துருக்கன்னு சொல்லுங்க. நீங்கள் விவசாயிகளுக்கு கொடுத்துருக்கன்னா, இப்போ விவசாயியோட கோரிக்கை என்னென்னா, என்னுடைய விளைபொருளுக்கு நியாயமான விலை கொடு, குறைந்தபட்சம். எம்எஸ் சாமிநாதன் கமிட்டியை நான் ஆட்சிக்கு வந்தால் நான் அதை அமுல்படுத்துவேன்னு சொன்னேன், ஏன் நீ என்ன அமுல்படுத்தலை? அதுதான் உங்கள் இப்போ பிப்ரவரி 16ஆம் தேதி முக்கியமான கோரிக்கை, வேலைநிறுத்த கோரிக்கையில் அதுதான் முக்கியமான கோரிக்கை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வந்து 2.5 மடங்குக்கு விலை கொடுத்துட்டேன். எந்த எதுக்கு நீ 2.5 மடங்கு கொடுத்தேன்? மோடி பேசும்போது 12 கோடி பேர் இருக்கிறாரு. ஒரு ஆளுக்கு 6,000 கோடினா 12 கோடி 6,000 எவ்வளவுங்க? 72,000 கோடி அவரு. அப்ப கூட 6 லட்சம் கோடி எங்க வந்தது? நீங்க இது வந்து அவங்க வந்து பொய் மேல போய் சொல்லிட்டு இருக்காங்க, புள்ளி உரத்துல மோசடி பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒண்ணு. இப்ப இளைஞர்கள், நீங்க வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா, மோடி ஒரு விஷயத்த சொன்னதை செஞ்சிட்டாருங்க. பக்கோடா விற்கிறது கூட வேலைன்னு சொன்னாரு, ஞாபகம் இருக்குங்களா? அதை நிரூபிச்சிட்டாரு. நம்ம ஊர்ல எம்டெக் படிச்ச பையன், எம்பிஏ படிச்ச பையன், எம்ஏ படிச்ச பையன், என்ஜினியரிங் படிச்ச பையன் தெரு தெருவா பக்கோடா வித்துட்டு இருக்கான். நீ பாத்தீங்கன்னா ஒரு 2-வீலர்ல ஜோமோட்டோ ஸ்விக்கின்னு பேர்ல பக்கோடா வித்துட்டு தான் இருக்கான். அவன் ஏன் அந்த வேலைக்கு போனான்? எம்டெக் படிச்ச பையன் ஏன் அந்த வேலைக்கு போனான்? இன்னும் இந்திய நாட்டில் டீசென்ட் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லுவோம், கல்விக்கும் வேலைக்கும் சம்பந்தம் இல்லாமல் வேலைக்கு போகிறான். இப்போ நான் என்ன சொல்கிறேன், என் கல்விக்கு தகுந்த மாதிரி எனக்கு வேலை கொடுன்னு கேட்குறான். இளைஞரோட கோரிக்கை அதுதான். நேரம், நேரப்படியான சட்டப்படியான நேரம், சட்டப்படியான கூலி, சட்டப்படியான விடுமுறை, அது எதுவுமே இல்லாமல் இன்டீசென்ட் எம்ப்ளாய்மெண்ட் தான் இன்றைக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இளைஞர்களுக்கு வந்து வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிச்சுட்டு மேலே ஏற்றிட்டேங்கிறது அதுவும் ஒரு போய். சரி சார், இப்போ அதே மாதிரி பெண்களுக்கும் பண்ணலை அப்படின்றீங்க, பெண்களுக்கும். அதாவது என்னென்னா, இல்லை இல்லை, இன்னும் இதில் நான் சொல்ல புள்ளி வரங்கள். நாரியல் சக்தின்னு சொன்னாருங்க அவர். நாரியல்னா பெண் சக்தி, சக்தி அப்படி. நான் இதை கஷ்டப்பட்டு தான் ஒருத்தர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், ஏன்னா பேர் எல்லாமே இந்தியில் தான் இருக்கும். நாரியல் சக்தி என்னன்னா, பாராளுமன்றத்தில் நேற்றுக்கு பேசினது யார்? இந்திய நாட்டோட ஜனாதிபதி. அவர் ஒரு பெண். அவர் எப்படிங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டார்? அடுத்தது பட்ஜெட் போட போகிறது யார்? ஒரு பெண். அதனால் இது என்ன சக்தி? நாரியல் சக்தி. பாராளுமன்றத்துக்கு முன்னாடி மல்யுத்த வீராங்கனைகள் போராடும் போது நாரியல் சக்தி எங்க போச்சு? மணிப்பூர்ல நிர்வாணமாக பெண்கள் அழைத்து செல்லுகிற பொழுது நாரியல் சக்தியை பத்தி ஏன் பேசல? பில்கிஸ் போன, நீ உலகத்துல எந்த நாட்டிலும் இந்த கொடுமை நடக்காதுங்க. அவளே 5 மாத கற்பிணியா இருக்கிறான். அவளை மாறி மாறி 14 பேர் கற்பழிச்சிருக்கிறான். அவங்க குடும்பத்தை சேர்ந்த 14 பேர் செத்து போயிட்டாங்க.
அவன் வயிற்றில் இருக்கிற பிள்ளை இருக்கும்போதே கற்பழிச்சுட்டு 2 வயசு குழந்தை பக்கத்தில் நின்னா காலை தூக்கி பாறையில் அடித்து சாகடிச்சான். இவர் தேசிய குடி அங்கே ஏற்றுறாரு, இவனுங்கெல்லாம் ஜெயிலை விட்டு வெளியே வர்றாங்க நன்னடத்தையில். அதுலேயும் அந்த ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் சொன்னார் பாருங்க, அவன் வந்து அந்த ஜெயிலில் இருக்கவங்கலாம் பிராமணர்கள், பிராமணர்கள் நீதி தவற மாட்டார்கள் என்றே சொன்னார்கள். அப்போ எல்லாம் நாரிசக்தி எங்கே போச்சுன்னு கேட்குறேன். பில்கிஸ் பானு நாரிசக்தி இல்லையா? மல்யுத்த வீராங்கனைகள் நாரிசக்தி இல்லையா? மணிப்பூரில் நிர்வாணமாக அழைக்கப்பட்டு சென்ற பெண்கள் நாரிசக்தி இல்லையா? அப்போ இவங்களுக்கு வேண்டுமென்றால் நாரிசக்தி எப்படி பேசுவார்கள்? இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய நிலைமை, கல்வி 28%, ஆனால் மக்கள் தொகை அவங்க 53%, ஆனால் 28% தான் படிச்சிருக்காங்கன்னு சொல்கிறான். நான் பெருமையோடு சொல்கிறேன், தமிழ்நாட்டில் பெண்கள் 42% மேலே படித்திருக்கிறார்கள். உயர்கல்விக்கு போகிறவர்களே 42%. குறிப்பாக இலவச பேருந்து வந்ததற்கு பிறகு 1000 ரூபாய் கட்டணத்தை கட்டுவோம் என்று சொன்னது பிறகு தமிழ்நாட்டில் பள்ளிக்கு செல்வதும் கல்லூரிக்கு செல்வதும் வேலைக்கு செல்வதும் கணிசமாக உயர்ந்திருக்கிறது. அந்த பெண்கள் பெண்கல்வியிலும் பெண்கள் வேலைக்கு செல்வதிலும் தமிழ்நாடு தான் முதல் மாநிலமாக இருக்கு. கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் அப்படி சொல்ல முடியும். இன்னொன்னு இடைநிற்றல், அதாவது கல்லூரிக்கு போகாம இருந்தவர்கள் இப்ப திரும்ப வர ஆரம்பிச்சிட்டாங்க. புதுமை பெண் திட்டம் ஒண்ணு, இடைநிற்றலை தடுத்ததுல ஒரு முக்கியமான காரணம் காலை உணவு திட்டம். மதிய உணவு திட்டம் ஏற்கனவே இருந்தது, கலைஞர் வந்து அதை வந்து சத்துள்ள முட்டைகளை போட்டு அந்த குழந்தைகளை இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம காய்கறிகள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சா. ஆனால் அதை விட உயர்ந்த திட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டம் தான். இந்த காலை உணவு திட்டம் வந்ததற்கு பிறகு இப்போ மாணவர்கள் ட்ராப் அவுட்னு சொல்லும்ல இடை நிற்பது என்பது குறைந்தே விட்டது தமிழ்நாட்டில். அது வந்து சத்து கொடுத்து அந்த பிள்ளைங்கள பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு இருக்கு. கண்டிப்பா இல்லை, காலேஜுக்கு போகாம இருந்தவங்க இருக்கு. பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ல ஒரு கேள்வி வைக்க வேண்டியதா இருக்கு. நீங்க கூட சொன்னீங்க ஃபுல் பட்ஜெட் தாக்கல் பண்ணா கூட ஒண்ணு இருக்காது, இடைக்கால பட்ஜெட்ல நம்ம என்ன எதிர்பார்க்க முடியுங்கிறதா. ஆனா இதுக்கு முன்னாடி என்ன எழுதியிருந்தாங்கன்னா தேர்தல் வரப்போகிறது, அப்போ நிறைய அறிவிப்புகள் வரலாம், நாங்கள் அதை பண்ண போகிறோம் இதை பண்ண போகிறோம்னு அறிவிக்காததுனால ரொம்ப நேர்மையாக தேர்தல் அணுகிறாங்க அப்படின்னு. அதெல்லாம் கிடையவே கிடையாது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. பட்ஜெட்டில் எதுக்கு பேசிக்கிட்டு, நாளைக்கு பிரதமர் போகிறப்போக்குள்ள அறிவிச்சுட்டு போவார். நீங்கள் இப்போ என்ன பெட்ரோல் விலை உங்களுக்கு நான் அதை கணக்கு போட்டு காட்டணும்னா, 1 பேரல் பெட்ரோலில் கம்பெனிகளுக்கு வருகிற லாபம் 6,940 கோடி. 6 கம்பெனி பிரிச்சுக்கிறாங்க, 3 பப்ளிக் செக்டர், இன்னொன்று ரிலையன்ஸ், இன்னொன்று எஸ்ஆர், இன்னொன்று நயாருங்கிற ரஷ்யன் கம்பெனி. இப்போ இந்த 1 பேரலுக்கு 6,940னா கோடிக்கணக்கான பேரல் நம்ம இறக்குமதி பண்ணி வித்துட்ருக்கோம். ஏன் பெட்ரோல் விலையை குறைக்கல? இவர் பெட்ரோல் விலையை குறைக்காமல் தேர்தலுக்கு வந்தால் பாஜக தோற்பது உறுதி என்று அவர்களுக்கு செய்தி தெரியும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுவாங்க. எலெக்ஷன் கமிஷன் எப்போ டேட் அனௌன்ஸ் பண்ண போகிறோன்னா அதுக்கு முன்னாடி பெட்ரோல் விலையை குறைப்பதற்கான அறிவிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி விலைவாசி, நான் உங்களுக்கு வேணும்னா வரி உயர்ந்து விட்டது, வரி உயர்ந்து விட்டது, இவங்க என்னமோ கட்டிக்கிட்டு இருக்க மாதிரி மக்கள் தான் வரி கட்டுறான். அதில் உண்மையான தகவல் என்னன்னா, மறைமுக வரியை அதிகமாக கட்டுபோவது யாருன்னா இந்திய நாட்டின் ஏழை மக்கள். ஆக்ஸ்பாம் அறிக்கையின்படி ஜிஎஸ்டி 64% ஏழை தான் கட்டுறான். சரி சார், அதாவது உப்புலேருந்து அரிசியிலேருந்து பருப்புலேருந்து பிஸ்கட்டு சாக்லேட்டு எல்லாத்துக்கும் போட்டான். செத்து போனால் கூட வரி போட்டு வந்தாங்க, வெள்ளக்காரன் போடலங்க. செத்து போனால் எனக்கு பண்ணுறாங்களே ஈமச்சடங்கு, அதுக்கு கூட வரி போட்டது அவங்க தான். அப்போ இந்த வரி வந்து மக்களை பாதித்து இருக்கிறது. நீங்கள் உணவு பணவீக்கம் 13%. சரி, அதை விட என்னென்னா நான் வெஜிடேரியன் ஃபுட்டு விலை அதிகம், வெஜிடேரியன் ஃபுட்டு கம்மி. பருப்புக்கு 1 கிலோ 30 ரூபாய்க்கு மேலே உயர்ந்திருக்கிறது பருப்பு மட்டும். அப்போ இந்த விலைவாசி வெறும் கடுமையாக இருக்கிறது, இது இப்படியே நீடிக்காது. அதனால தான் இவங்க ஜிடிபி ஜிடிபின்னு சொன்னால், ஜிடிபி வளர்ச்சி 7% என்று சொன்னால் விலைவாசி உயர்வு 5.9% என்று சொன்னால் உண்மையான வளர்ச்சி 1.1% தான். இதை மறைப்பதற்காகத்தான் இவர்கள் இப்படி பேசிக்கொண்டிருக்கிறாங்க. அப்போ அவங்க சொன்ன டேட்டா எல்லாமே பொய்யா சார்? ஏன்னா இன்னொன்று சொல்கிறாங்க, 50% வந்து வருமானம் என்பது அதிகரித்து இருக்கிறது, மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, நிதி பற்றாக்குறை 5.8%ல இருக்குது, அடுத்த வருஷம் 5.1% குறைப்போம் அப்படின்னு இவ்வளோ டார்கெட்டு, இவ்வளோ விஷயங்களை சொல்கிறாங்க. நிதி பற்றாக்குறையே குறைக்கலாம் கூட்டலாம் நல்லவங்க. 1% ஆஃப் த ஜிடிபினா என்னன்னு பாரு, 376 லட்சம் கோடி நம்முடைய ஜிடிபி. அதில் 1%னா எவ்வளவு? 376,000 கோடிங்களா? 1%னா அவ்வளோதான். அப்போ 5%னா என்ன? 15 லட்சம் கோடி. இப்போ அதை என்ன பண்ணிட்டாங்க, 9 லட்சம் கோடியாக குறைச்சிட்டாங்க. இது வந்து எதிர்காலத்தில் இந்த 3 மாதத்துலாம் நடக்காது, அடுத்த முழு பட்ஜெட் போடும்போது அதை குறைப்பதற்கான ஒரு வழி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்களால முடியாது, மறுபடியும் கடன் வாங்கணும். உங்களுக்கு ஒரு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், இந்தியா சுதந்திரம் பெற்றதுலேருந்து மன்மோகன் சிங் ஆட்சி வரையில் நான் வாங்கியிருந்த கடன் 55 லட்சம் கோடி தான். ஓகே,
இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 2014 இருந்து செப்டம்பர் வரையில வாங்கியிருக்கிற மொத்த கடன் இவர் மட்டும் வாங்கிற 185 லட்சம் கோடி. உங்களுக்கு தெரியாது இல்ல, கடன் அப்படிங்கிறது ஒரு முதலீடு தான், நம்ம அதை வந்து ஒரு இலக்கா நிர்ணயிச்சு இல்ல நான் இல்ல அதுக்கான வட்டி மட்டும் பட்ஜெட்ல 20% போகுதுன்னு சொல்றேன். அதாவது அதர் பாரோயிங்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ்னு 28% வருமானம் வருதுங்க. அந்த 28% வருமானத்தில் 20% கடனுக்கான வட்டி. பட்ஜெட்டில் நீங்கள் வந்து டிஃபென்ஸுக்கு எவ்வளவு 8%, மாநில அரசாங்கத்துக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க 20%, வட்டி எவ்வளோ கொடுக்குறீங்க வாங்கின கடனுக்கு, அப்போ இது எப்படி ஒரு உயர்ந்த பொருளாதாரமாக இருக்க முடியும்? அதனால் இருக்க முடியாது. இது வந்து அதாவது வார்த்தை ஜாலங்களால் மக்களை இன்னும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார் என்பது தான் இந்த இடைக்கால பட்ஜெட்லையும் வெளிப்படுகிறது. ஓகே, அப்போ உங்களுடைய ஒட்டுமொத்த பார்வை என்பது இது ஏமாற்றம் தான் தேர்தல் நேர தேர்தல் தேதிக்கு முன்னால் சில அறிவிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நிச்சயமா சார், சந்திச்சல் ரொம்ப மகிழ்ச்சி. ஒட்டுமொத்தமாக அரசியல் அடிப்படையிலும் சரி, பொருளாதாரத்தினுடைய அடிப்படையிலும் சரி, இந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கை என்பது ஏற்கனவே பாஜக சொல்லக்கூடிய பல்வேறு பொய்களினுடைய தொகுப்பாக தான் இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்தாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் 2014 அவங்க ஆட்சிக்கு வரும்போது நாங்கள் என்னவெல்லாம் சொல்லுவோம் செய்வோம் அப்படின்னு சொன்னதை எதுவுமே அவங்க நிறைவேற்றலை. அப்படி பார்க்க போனால் இந்த பட்ஜெட் என்பது மக்களுக்கான மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். இப்போதே மக்களுக்கு பல்வேறு சலுகைகளை அறிவித்திருக்கலாம், ஆனால் அறிவிக்கலை. அதையும் தாண்டி அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னா மக்கள் நிச்சயம் அந்த நம்பிக்கைக்கு எதிர்மாறாக பதிலளிப்பார்கள் அப்படிங்கிறதான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்கிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.